ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸை இன்ஸ்டன்ட் க்ளோவாக தெரியறதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம எதை வச்சு போட போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். நான் இப்போ ஆஃப் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது மூணுத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பொட்டேட்டோவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, மூணு தேர் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடலை மாவு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன், சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு போதும். இப்போ நான் உருளைக்கிழங்கை நல்லா ஜூஸியாக அரைச்சிக்கிட்டேன். நம்ம தண்ணி எதுவுமே விடணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலேயே நமக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இது கூட நான் கடலை மாவை ஆட் பண்ண போகிறேன். கடலை மாவை ஆட் பண்ணோடனே நமக்கு வந்து இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறதால கடலை மாவை ஆட் பண்ணோடனே நமக்கு லைட்டாக கட்டியான பதத்தில் கிடச்சிரும். நம்ம ஃபேஸில் போடும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு ஃபேஸில் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். ஓகே, இப்போ இது கூட கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கடலை மாவை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருந்தேன் நான். இப்போ அதுலேருந்து நான் 1 ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். கடலை மாவு நம்ம ஃபேஸில் போடும்போது நமக்கு ரொம்ப டைட்னிங் கொடுக்கும். டைட்னிங் கொடுக்கும்போது நம்மளோட கலர் வந்து வெளியே தெரியும். ஓகே, இப்போ இது கூட நான் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் தேவையில்லாத ஹேர் எல்லாமே வளரும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். நம்ம கஸ்தூரி மஞ்சள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸ்க்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கையில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் பேலன்ஸ் இருக்க கடலை மாவையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபேஸில் போடுறதுக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா நம்ம ஃபேஸில் வந்து இது எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக நான் மறுபடியும் கடலை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கையில் போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப வாட்டரியாக பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நம்ம ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, நம்ம போட்டு தேய்ச்சிடக்கூடாது, ஜஸ்ட் போட்டு நம்ம அது மேலே ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சிடணும். ஏன்னா வந்து பொட்டேட்டோ வந்து உரிச்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம போட்டு ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு அதோடய இன்ஸ்டன்ட் க்ளோ, நமக்கு ரிசல்ட் நல்லா செம்மையாக கிடைக்கும். ஓகே, இதை இப்போ 10 to 20 minutes நம்ம அப்படியே ட்ரை பண்ணி விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதால அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் வந்து தேவையில்லாத ஹேர்லாம் இருந்தால் கூட இது வந்து ரிமூவ் ஆகும் நமக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. எப்போவுமே ஃபேஸில் பொட்டேட்டோ யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் லுக் தரும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறச்ச நம்ம இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து மேக்கப் போடாமே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக தெரியும். ஓகே, இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுக்கு என்னோடய வளையலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது வந்து அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து நல்லா நமக்கு மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்ம எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 to 15 minutes நம்ம இதை ஊற வச்சு நம்ம ஃபேஸில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி இது ரெண்டுத்தை போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே போடாமல் சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோனாலே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம பொட்டேட்டோ எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸ் வந்து லைட்டாக எல்லோயிஷாக தெரியும். ஸோ நம்ம எந்த ஒரு மேக்கப்பும் நம்ம போடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து எல்லோயிஷாக ஃபேஸ் தெரிஞ்சாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த ரெமெடி வீட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.